இன்னைக்கு நாம தக்காளி குழம்பு பண்ண போறோம். இது ஒரு சிம்பிள் டிஷ். இப்போ நீங்க இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு சிம்பிள் குழம்பு. இதுக்கு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன். அதே போல 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் 1 இன்ச் புளி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு சிறிதளவு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், சாம்பார் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இதை வந்து சிறிதளவு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய், வேண்டிய தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கோங்க, வெந்தயம் சிறிதளவு போட்டுக்கோங்க, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், பூண்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வெங்காயம் அதிகம் வந்துடுச்சு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இதோட சிறுதளவு மஞ்சத்தூள், நம்ம 4 மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், தனியாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ இது வந்து நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வந்து வேகட்டும். நம்ம இப்போ வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மத்து போட்டு நல்லா கடைஞ்சிடலாம். அப்போ வந்து நம்ம அந்த புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ இது நல்லா வந்து நம்ம கடைஞ்சாச்சு மத்து போட்டு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட வந்து நமக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றுறது வந்து கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதுக்காக. இது ஏற்கனவே புளிப்பு இருக்குது, பட் அது வந்து இன்னும் ஒரு குழம்பு நமக்கு தேவை, அதனால வந்து அது போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு, இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா காரம்லாம் சரியாக இருக்குது. இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிள் குழம்பு தான். இதுக்கு நான் தனியாக தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் தான் போட்டேன். அதே சரியாக இருக்குது, ஏன்னா சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போட்டதுனால வந்து காரம் சரியாக இருக்குது. நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.
இன்னும் எங்களோட ரெசிபீஸ் நிறையா நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. தேங்க்யூ.